த்ரீ பிக்சல்ஸ் பார்த்துருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் மும்பைக்கும் பஞ்சாபுக்கும் நடந்துச்சு. இன்னைக்கு மேட்ச் என்னதுன்னு நேத்தே பார்த்துருப்பீங்க. இந்த இன்னைக்கு மேட்ச் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு மலன்பூர்ல தான் மேட்ச் நடந்துச்சு. அதான் பஞ்சாபோட ஹோம் கிரவுண்டு. அங்கே மும்பை ஜெயிச்சிருப்பாங்களா ஜெயிச்சிருக்க மாட்டாங்களா அவங்களுக்கே ஒரு டைமில் வந்து டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. அந்தளவுக்கு இன்னைக்கு ஆனாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு டாஸ் ஜெயிச்ச பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் பவுலிங் போடுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பவுலிங் போட்டுட்டு நல்லா போட்டாங்களா அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் நல்லா தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி 15 ஓவருக்குலாம் 120 தான் கொடுத்து இருந்தாங்க. ஒரு மாதிரி 120-130 தான். டக்குன்னு பார்த்தா ஸ்கோரு 193 மேலே போயிடுச்சு. அப்படி இருக்கப்ப ஓகே, கடைசியில் கொஞ்சம் பவுலிங் நல்லா போட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மலன்பூரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஸ்கோர் போயிட்டா திருப்பி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா பிச்சு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கும் செகண்ட் இன்னிங்ஸ்க்கும் வேற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அப்படி இருக்கப்ப ஃபர்ஸ்ட் மும்பை தான் பேட்டிங் ஆனாங்க. மும்பை கிட்ட வந்து ரோல் கிளியராக இருக்கு. என்ன ரோல் அப்படின்னா, இஷான் கிஷன் அடிச்சு ஆடணும், ரோஹித் சர்மா அட்டாக் பண்ணி ஆடணும், ஆனால் வந்து ஒரு செகண்ட் ஃபீல்டர் மாதிரி ஆடணும் அப்படின்னு. பட் இன்னைக்கு இஷான் கிஷனுக்கு பெருசாக பல்ல, டக்குன்னு அவுட் ஆயிட்டாரு. பார்ட்னர்ஷிப் அப்படின்றதே பில்ட் ஆனது யார்ட்டு அப்படின்னா, ரோஹித் சர்மாக்கிட்டையும் சூரியகுமார் யாதவ் கிட்டையும் தான். சூரியகுமார் யாதவ் 147 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினார் இன்னைக்கு. ஒரு 60+ ரன் அடிச்சாரு. சுற்றி 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 காமிச்சார். ஏன்னா இன்னைக்கு மலன்பூர் வந்து புது ஸ்டேடியம் தான், ஸ்கை ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கே ஆடுறாரு. பட் கண்டிஷன்ஸ் தெரியும், பஞ்சாபோட ரீஜியன் எப்படி இருக்கும் அப்படின்றத கரெக்டாக யோசிச்சு எல்லா இடத்துலையும் ஆடுற ஷார்ட்ஸும் இங்கே கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாரு. மற்ற எல்லாருமே கொஞ்சம் தடுமாறுறப்ப கூட இவர் நல்லா பண்ணாரு அப்படின்றதான் சொல்லணும். ஸோ இவங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் ஸ்கோர் வந்து ஒரு 110 வரைக்கும் மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் திலக் வர்மா வந்தார். இன்னைக்கு ஆன மும்பை இந்தியன்ஸ்லயே எப்படி சொல்றது, ஒரு ரோஹித் சர்மாவோட கியரையோ இல்லை வந்து சூரியகுமார் யாதவோட கியரையோ கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுற ஒரே ஒரு ஆள்னா திலக் வர்மா மட்டும்தான். பட் மும்பைக்கு 200+ ரன் வரணும் அப்படின்னு இருந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து நடுவில் இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் யார் அப்படின்னா, ஒரே ஒரு ஆள் தான், அது வந்து ஹர்திக் பாண்டியா. அதுக்கப்புறம் அவருக்கு பின்னாடி வந்த ரெண்டு பேட்ஸ்மேன், ஒரு டிம் டேவிடா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ரொமாரியோ ஷெஃபர்டா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் பிளஸ் ஒரு மூணு பேர் சொன்னோன்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்ததுனால ஒரு ஒரு ஸ்கோர் அப்படின்றத பெருசாக போட முடியல. ஏன்னா திலக் வர்மா ஒரு செட்டில்டான பேட்ஸ்மேன், அவருக்கு 2 ஓவராக ஸ்ட்ரைக் பெருசாக கொடுக்கவே இல்லை. ஆனால் அவர் ஸ்ட்ரைக் வந்து எல்லா பாலுமே ஹிட் பண்ணாரு அப்படின்றதான் ஒரு உண்மையான உண்மை. ஓகேவா, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் வந்தோடனே அவங்க டாப் ஆர்டர்ன்றது ஓகே ஆயிட்டாங்க. பட் லோவர் மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஏன்னா அவங்க ஹோம் கிரவுண்டில் அடிக்கிறது மேட்டர் கிடையாது. 7 அவே கேம் ஆனால் மட்டும்தான் பாயிண்ட்ஸ் டேபிளில் மற்ற டீமை மேலே வர முடியாமல் பார்த்துக்க முடியும். ஸோ அப்படி இருக்கப்ப அந்த டிம் டேவிடா இருக்கட்டும், ரொமாரியோ ஷெஃபர்டா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா ஒரு பெரிய பிரைஸ்ல இன்னைக்கு கேப்டனா எடுத்தாங்க, இன்னைக்கு அவர் ஒழுங்கா பண்ண மாட்டாரு அப்படின்றப்ப மேனேஜ்மெண்ட் என்ன ப்ரெஷர் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ இதெல்லாம் மும்பை சைடு ஒரு பக்கம். சூரியகுமார் யாதவ் டீசெண்டா பண்ணியிருக்காரு, ரோஹித் சர்மா நல்லா பண்ணாரு, திலக் வர்மா ஓகே நல்ல கியரை ஃபாலோ பண்ணாரு. ஆனா பஞ்சாப் சைடில் வரும்போது இன்னைக்கு ஓப்பனிங்கே சாம் கரன் இறங்கினாரு. சாம் கரனும் ரப்சிமரன் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஓபன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் யார் போட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா ஃபஸ்ட் எல்லாருமே பும்ரா ஓப்பன் பண்ணும் அப்படின்னு நினைப்போம். பட் இன்னைக்கு பும்ரா ஓப்பன் பண்ணல, ஜெரால் கோட்ஸே ஓப்பன் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஓவரே விக்கெட்டு விழுந்துச்சு, பிரபசிம்மரனோட விக்கெட் விழுந்துச்சு. சாம் கரன் மேக்ஸிமம் நின்று ஆடணும்னு யோசிச்சாரு, பட் அவருனாலே அதை பண்ண முடியல. அந்த ஃபஸ்ட்டு 4 இருக்காங்களே, ஃபஸ்ட்டு 4 அந்த பிளேயர்ஸ் அதாவது டாப் ஆர்டர்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து டக்கு 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 டக்குன்னு அந்த பின்கோட் நம்பர்ல அவுட் ஆகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க அசுதோஷ் சர்மாவும் சசாங்க் சிங்கும். ஏன்னா இந்த வருஷம் பஞ்சாப் கிங்ஸ் எப்பப்பெல்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா டைமும் குழிக்குள்ள போகும்போது இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பார்ட்னர்ஷிப் போட்டு அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 60+ ரன் அடிச்சாரு அசுதோஷ் சர்மா. ஒரு டைம்ல வந்து அப்படியே புடுங்கிட்டாரு மேட்சை மும்பை கையிலிருந்து. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பும்ராவோட அந்த ஒரு ஷட் டவுன் ஓவர் அடுத்த வந்த ஜெரால் கோட்ஸை விக்கெட் எடுக்க வச்சதுனால அந்த மொமெண்டம்ன்றது போய் இன்னைக்கு பஞ்சாப் தூத்தாங்க. ஸோ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் மற்ற சீசனோட இந்த சீசன் செமையாக ஃபைட் பண்ணுறாங்க, பட் லக் அவங்க சைடில் இல்லை அப்படின்றது ஒரு மாதிரி தோணுது. இன்னைக்கு மேட்ச்ல பார்க்கும்போது இதெல்லாம் தான் தோணுச்சு. பட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸா பார்க்கும்போது பும்ரா இன்னைக்கு எக்ஸ்ட்ராடினரியா போட்டிருந்தாரு. பர்பிள் கேப் அவர் தான் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்போ பார்க்கும்போது இந்தியன் டீமுக்கு ஒரு குட் சைன்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பட் இதெல்லாம் தான் இன்னைக்கு நான் மேட்ச்ல பார்த்தது. உங்களுக்கு ஏதாவது மேட்ச்ல தோணி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு இதே மாதிரி மேட்ச் இருக்குது, நாளைக்கு வந்து சென்னை மேட்ச் வேறு இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி நம்மளுக்கு எல்லாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி மேட்ச். ஸோ நாளைக்கு அந்த மேட்ச் பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படின்றது உங்கள்கிட்ட மறக்காம சொல்றேன். மறக்காம நாளைக்கு வர வீடியோ பார்க்கறதுக்கு விபிக்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு.